வணக்கம். பிரதமர் வந்து ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருந்தது, கொடுத்துருக்கிறாரு. அதனால் திருச்சிக்கு வந்து இந்தியா விமானத்து மூலமாக திருச்சிக்கு வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் தங்க போகிறாரு. அதே இந்தியா ஹோட்டலில் ஆளுநர் கவர்னர் ரவியுமே வந்து வரார். அவர் வந்து பாரத அரசன் யூனிவர்சிட்டியில் நாளைக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் கலந்துக்க போகிறாரு. அங்கே இருக்க கெஸ்ட் ஹவுஸில் வந்து அவர் தங்கிக்க போகிறாரு. அப்புறமா நாளைக்கு நிகழ்ச்சி பிரதமரை சந்திக்க போகிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஓபிஎஸ்க்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ் தரப்பு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. காரணம் வந்து பாஜக மேலிடம் வந்து என்ன நினைக்கிது அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சால் போதும், அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் காய் நகர்த்தினார்னா அது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸும் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களும் நினைக்கிறாங்க. அதில் முதல் படியாக பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு கிடச்சிருக்குது, ஓபிஎஸை சந்திக்க பிரதமர் மோடி வந்து ஓகே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைகள், ஓபிஎஸை கட்சியை விட்டு நிப்பாட்டுறாங்க அப்படிங்கும்போது ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நான் வரமாட்டேன் அப்படின்லாம் பிகுலாம் பண்ணார், ரொம்ப பிகுலாம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் சில டயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு பிரதமர் மோடி. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கல. ரெண்டாவது, பிரதமர் மோடியை சந்திக்கிற எண்ணமே எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அவ்வளோதான், அவர் வந்து பாஜகவோட நாங்கள் கூட்டணியை முடிச்சிட்டோம், இனிமேல் அவரை போய் சந்திச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஊர் தென்னாவட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து இனிமேல் சந்தித்தோம்னா நம்ம பாஜகவோட ஒரு ரகசிய கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து போகலை, விரும்பலை, பிரதமரை சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வேறு நிகழ்ச்சிக்கு வராங்க, அவங்கள போய் நம்ம ஏன் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ்க்கு வேறு வழியே கிடையாது, சந்திச்சு தான் ஆகணும். சந்தித்து அவருடைய இதெல்லாம் சொல்லணும், செயல்பாடுகள் எல்லாம் சொல்லணும். ஓபிஎஸ்க்கு சாதகமான முடிவை பிரதமர் மோடி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் கையில் கட்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க. இது வந்து ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மூவாக நினைக்கிறாங்க. புது வருஷம் ஓபிஎஸ்க்கு வந்து பிரதமர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார், வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கும்போது இனிமேல் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.